எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நேற்று லைவில் நடந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு மற்ற லைவில் போயிட்டு சேட்டில் வந்து திட்டுறதோ இல்லை டிஸ்லைக் பண்ணுறதோ இல்லை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ அப்படிலாம் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ தயவுசெய்து அப்படிலாம் யாரும் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. இது வந்து ஒரு ரோல் பிளே, எல்லோரும் வந்து இந்த கேமில் வந்துட்டு ஒரு ஒரு ரோல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே வெறும் நடிப்பு தான், வெறும் ஃபன்னுக்காக பண்ணுறது தான். தயவுசெய்து இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இன்னொரு சேனலுக்கு போயிட்டு அவங்க அவங்க சேனலில் ஹேட் பண்ணுறது அதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஒரு மாதிரி எனக்கே அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி அருவறுப்பாகிடுச்சு. உண்மையிலேயே சொல்லணும்னா அருவறுப்பாகிடுச்சு. அது நான் டேரெக்டாக அவங்ககிட்ட அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் எனக்கு அப்படி தான் தோணுது. எனக்கு என்ன தோணுதோ அதுதான் என்னால் சொல்ல முடியும். தயவுசெய்து அப்படிலாம் பண்ணாதீங்க. இது வந்து வெறும் ஃபன்னுக்காக பண்ணுறது தான், வெறும் யூடியூப்பில் வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணுறது தான். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரிலாம் இதை பார்த்துட்டு போய் ஹேட் பண்ணாதீங்க யாரையும். எல்லாமே வெறும் ஆக்டிங், இப்போவே சொல்லிக்கிறேன். நானே இந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஏதாவது தப்பாக பண்ணால் கூட நீங்கள் வந்து என்னை ஹேட் பண்ணுவீங்க போல இருக்குது. ஸோ தயவுசெய்து இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காமல் எல்லாத்தையும் வந்து வெறும் ஒரு சினிமாவை பார்க்குற மாதிரி நினச்சிட்டு ஃபன்னாக எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ முதல்ல நேற்று லைவில் நடந்த சம்பவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், அதாவது அந்த கதையோட பேக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன நடந்துச்சுன்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதனால் டக்குன்னு ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏழுமலை அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து சாரான்ட்டு ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணான், ஓகேவா. ஸோ இந்த சாரான்ட்டு லவ் பண்ண பொண்ணு வந்துட்டு இஎம்ஐ ஆஃபீஸில் வேலை செஞ்சிச்சு. இஎம்ஐ ஆஃபீஸ்னா நம்ம பேட்டை வேலைன்னு அடியில் இருக்கிற ஆஃபீஸ். ஸோ அந்த ஆஃபீஸில் வந்து இந்த சாரா பொண்ணு வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் வந்து நீலாம்பரியோட எங்கேயோ ராபரி போகிறதா போயிருந்தாங்க. அந்த இடத்துல நீலாம்பரியை வந்து போட்டு தள்ளிட்டாங்க போல் ஏதோ சாரா மேலே கோவத்தில். ஸோ அந்த கோவத்தில் போட்டு தள்ளினதுக்கப்புறம் திருப்பி ஹாஸ்பிட்டலில் போய் அவளை சரி பண்ணிட்டு அந்த பொண்ணு திருப்பி வந்துச்சு இஎம்ஐ ஆஃபீஸ்க்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணு வந்து அப்படியே காணாமல் போயிட்டா, திருப்பி ஊருக்கு வரவே இல்லை. எனக்கும் என்ன ஆயிடுச்சுன்னு தெரியாது, ஏழுமலைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியாது, சொல்லப்போனால் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ யார் போட்டாங்கன்னே தெரியாத கன்ஃபியூஷனில் இருக்கும் போது பேட்டை வேலன் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, பார்த்தசாரதி தான் தாராவை போட்டு தள்ளியிருக்கிறான், அவன் தான் போட்டு தள்ளியிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொய். ஏன்னா நான் தான் பார்த்தசாரதி, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன்ட்டு. நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன், சாராக்கோட சாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, ஆனால் நான் தான் பண்ணியிருக்கிறேன்ட்டு ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதையும் ஏழுமலை நம்பிட்டு அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நடக்குது. ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. யோ மல்டிலாம் அடிக்கிறேன் நானு. ஹலோ சொல்லுங்க, யாரு? பார்த்தா கேக்குதா? சொல்லியா, யாரியா? நான் தான்யா, ஜென்டில்மேன். ஆ சொல்லியா. எங்கேயா இருக்க? இது வெஹிக்கிள் ராபரியில் இருக்கேயா, சொல்லு. சரி ஓகே, இது முடிச்சு எனக்கு ஃபோன் போடு. நம்ம தலைமறைக்கு தெரியும்ல? ஆ ஓகே ஓகே. உங்ககிட்ட ஒரு மிஷன் இருக்கு, சொல்லணும். ஓகே வர. சொல்லியா, என்ன ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னியே. ஆமாம், எங்கே இருக்க நீ? இப்போ இப்போ பலிட்டோபேயில் இருக்கிறேன் நான். பலிட்டோபேயா? ஆ எங்கே வரணும்? இப்போ சாண்டி ஷோஸ் வந்துட்டு அங்கே நில்லு, நான் வரேன். சரியா? ஒரு நிமிஷம் இருக்கு. ஓகே. ஆ சாண்டி ஷோஸ் கராஜா? ஆ சாண்டி ஷோஸ் கராஜில் வெயிட் பண்ணு. ஓகே வரேன். என்ன மிஷின்? என்னமோ மிஷின் சொன்னாங்களே, என்னன்னு புரியல, போய் பார்ப்போம். ஏதாவது மிஷின்னு சொல்லி ஏமாத்தி வர வச்சு போட்டு தள்ளிடுவாங்களோ. டக்குன்னு சாண்டி சோர்ஸுக்கு போவோம். என்னமோ வேலை கொடுக்குறாங்க, இல்லைன்னா என்னை வந்து போட்டு தள்ள போகிறாங்க. இது ரெண்டுத்தில் இதில் ஒன்று தான். என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஐயா வந்துட்டேன் கராஜுக்கு. வந்து ஆ வந்துட்டேன். ஆ இரு, 2 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன், வெயிட் பண்ணு. ஓகே. வணக்கம் ஐயா. ஏரியா 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 கார்ல ஏறு. ஓகே. ஹலோ ஏழுமலை, ரேடியோ நம்பர் 43.3ல கனெக்ட் பண்ணு. நாங்க ஏழுமலையா? ஐயோ ஏதோ பிரச்சனையா?
எக்ரான் மெக்ரான்ல பேருங்க கார் ராபரி சக்சஸா? பண்ணையா பண்ணையா. ஓகே சரி, என்ன விஷயம்? ஒரு நிமிஷம் இரு. ஆ வா 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 வா, சீக்கிரம் இறங்கு வா. இறங்கணுமா ப்ரோ? போயிட்டு வரேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. கண்ணு எடுத்து தாங்கோ. ம், கோட்டை தள்ள போறாங்கோ. பார்த்தா சாப்டர் க்ளோஸ். கை தூக்கி ஆயோ. பார்த்தா கை தூக்கு. கை தூக்கணுமா? போலாமா? போலாமே போலாமே. போனோம் கோட்டை தள்ள போறாங்க. அவள்தான் பார்த்தா சாப்டர் க்ளோஸ். யோ, கிரேவியார்டு போயிடலாமா? கிரேவியார்டு தானா? ஆமா ஆமா. ஓகே எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. யோ யோ பார்த்தா யோ, அவ கேர்ள் ஃப்ரெண்ட் வர கை யார் யார் சொன்னா? அவ வைத்தியக்கார. நான் கை வெச்சனா? நல்லா பண்றீங்க. யோ பார்த்தா? நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. நீங்க எல்லாம் நல்லா வருவீங்க. யார் யார் சொம்பைன்னா? யார சொம்பைன்னா? விட்டு 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 இல்லையா? நான் வந்து விட்டு அதெல்லாம் பத்தி பேச கூடாது. இன்னைக்கு லைவ் மர்டர். ஆமாயா, பரவாயில்ல. என்ன பண்றது? சாரவ கொன்னது நீ தானே? நானு தான். எல்லாம் தெரிஞ்ச லவர் கொன்னது. ஹ்ம், லவ் லவர் இல்லையா? ஏழு மலையும் அவனும் சின்சியரா லவ் பண்ணிருக்காங்க சீக்ரெட்டாவே. யோ, நான் தான் லவ் பண்ணது. என்ன? யோ, நான் லவ் பண்ணையா? சும்மா இரு. ஏழு மலை இவங்க எல்லாரும் என்ன போட்றாங்க இப்போ? அதுக்கு அப்புறம் உனக்கு உண்மை தெரிய வந்தா அப்புறம் நீ ஃபீல் பண்ணுவியா? ஏமாத்துறானுங்க. நம்பிடாத. ஆ, என்னப்பா ப்ரூஃப்? அங்க இருந்தே வந்தாச்சு. ம், ஓகே, அவள்தா இந்த மேட்டர் முடிஞ்சிச்சு. பார்த்தாவோட க்ளோஸ், சாராவோட சாவுக்கு. அட போட்டா, நீ வேற லோல் பண்றீயே. யோ, நானு? ம், என்ன? ரைட். ஏச்சலாம் மாசா பேசுறியே. நான் நல்ல மாதிரி பார்த்தாவே இல்லையா? வேற யாரோ பார்த்தாவே இல்லையா? யோ, அண்ணாயா ஏழுமலை, நீ வந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. சாரா வந்து எனக்கு இஎம்ஐ ஆஃபீஸில் தெரியும். அவள் தான் எனக்கும் சாராவுக்கும் பழக்கம். ஓகேவா? அப்பப்போ ஒன் சைட் லவ் பண்ணுற மாதிரி சும்மா ஃபன்னு பண்ணிட்டு இருக்கேன். அது தவிர நானும் அவ்வளோ எவ்வளோ சரி சரி நானும் சரி. இப்போ சாரா வந்து நான் எங்கே போட்டேன்? என்ன சொன்னானுங்க உங்ககிட்ட? என்ன கதையை கட்டினானுங்க? நீ தான் போட்டேங்கிறாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. இங்கே எடுத்துட்டு வா, இங்கே எடுத்துட்டு வா. எங்க? எனக்கு இஎம்ஐ ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னு நான் அப்படியே சொல்கிறேன். ஓகேவா? சாரா வந்து நீலாம்பரி போட்டாங்கன்னு சொன்னாங்க. ஓகேவா? நீலாம்பரி நான் ஏன் தேவையில்லாமல் பொறுத்தவங்க மேலே பழைய போட போகிறேன். நீலாம்பரி சாராவை போட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சாராவை போய் ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் சுடர்மணி கூட தான் இருந்தேன். இதை நீ சுடர்மணி கிட்ட கூட போய் கேட்டு பார்த்துக்கோ. சாரா அவன் அன்னைக்கு ஃபுல்லாக அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. யோ, எனக்கு தெரியலே. சாரா இப்போ எங்கேயா இருக்கான்? எனக்கு சாரா தெரியும். எனக்கு சாரா வேணும். உனக்கு சாரா வேணும்னா நான் என்னையா பண்ண முடியும்? அதுக்கு எவனோ ஒருத்த உயிரை எடுத்துட்டான். யோ, சாரா எங்கேயா? சாரா, யோ, நீ தான் சாரா வச்சிருக்கேன்னு தெரியுதியா? சாரா எங்க? பேசுறேன் இப்போ. தெரிஞ்சிச்சா நீங்க என்ன மாதிரி ஆளுங்கன்ட்டு? ஒரு சாவை மறைக்க என்ன வேணா பண்ணுவீங்கன்ட்டு?
ஓவரா பேசாத. ஒரு கொலகாரனை மறைக்க என்ன வேணா பண்ணுவீங்க. அந்த கிரேவியார்ட் அந்த குழியில அங்க வேண்டாம், அங்க வேண்டாம். சரி ஏழுமலை, நான் சொல்லிட்டேன், உனக்கு எவ்வளவு கோபம் இருக்கோ எல்லாத்தையும் தீர்த்துக்கோ, அவ்வளவுதான். இனிமே நீ நல்லபடியா இருக்கணும், அவ்வளவுதான். இனிமே அவள் தான் நீ பார்த்தா தம்பி நல்லபடியா இருக்கணும். பார்த்தா க்ளோஸ். ஐயோ ஏன் சாரா கொண்ட போலீஸ் கூப்பிட முடியும் பேசாம போலீஸ் போன போடுவோமா? ஐயோ கடுப்பாகுதியா சாரா, எங்கேயா? சத்தியமா எனக்கு தெரியாதியா, இதுக்கும் எதுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இது தட என்னாச்சு? போதும், நீ பண்ணிட்டு அங்க போய் நம்ம யார் தொடர்ந்து பேசுறது? பண்ணிக்கலாம். ஹலோ, யார் இல்ல பேசுறது? இல்ல 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 இல்ல, எரிக்கா உங்க வேண்டாம். பேரு பார்த்த சாரதி. எரிக்கா, ஐயோ மொபைல் என் பேர் எடுத்தாச்சியா? செல்லப்பா. யோ மண்டே மொபைல் எடுத்தாச்சியா? மொபைல் மண்டை மேல எடுத்தாச்சு, போடவே இல்லையே. மண்டை மேல ரெண்டு மூணு தடவை போட்டாச்சு நானு. எக்ஸெட்ரா ஓட்டது ஞாபகம் இருக்கா? லொகேஷன் அனுப்புறானே. எடுத்தாச்சியா மொபைல? யோ இப்பதான்யா எடுத்தீங்க? முன்னாடியே மண்டைக்கு மேல போடவே இல்ல. உண்மையை சொல்லு, இப்ப நீ லொகேஷன் அனுப்புனியா அனுப்பலையா? நீ மண்டைக்கு மேல நீங்க பண்ணிக்கலாம். போடவே இல்ல, நான் லொகேஷன் அனுப்பிச்சிட்டேன். மண்டைக்கு மேல போய் போட்டோம். பாடி கேம் பாரியா. யோ சத்தியமா நான் பாக்கலையா? யோ போய் உன் பாடி டேக் கேம் ஆஃப் ஸ்டேஜ், பாரியா. டேக் ஆஃப் ஸ்டேஜ்ல இருக்கும் போது ஒண்ணும் தெரியல. சரி நீ லொகேஷன் வாங்க போ. சரி அனுப்புனியா? சரி, வண்டி எடு, வண்டி எடுயா. வா, இந்த வண்டி எடுயா, அங்க இருக்க சரியில்லை. வாயா, வண்டி எடுயா, இங்க போலாம். யோ அப்பளே ரிமூவ் பண்ணிட்டியா? யார் யா ஃபர்ஸ்ட் ஓ பிடிச்ச உடனே ரிமூவ் பண்ணியாச்சு? எடுத்த உடனே நான் ஃபர்ஸ்ட் தான் எக்ஸட்ரா போட்டேன், அதான் ஞாபகம் இருக்கா? அப்படி இல்லையா? தெரியலையா எனக்கு டேக் ஆஃப் ஸ்டேஜ்ல இருக்கும்போது காருக்குள்ள தான் ஏன் காட்டுது ஆங்கிள். நான் ரிமூவ் பண்ணியாச்சுன்னு வேற சொன்னேனே. போதுமா, இப்போ இன்னொரு வாட்டி பார்த்துட்டியா? ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே. கிரேட் வேண்டாயா, இஎம்ஐ ஆஃபீஸ் போ. இஎம்ஐ ஆஃபீஸில் ரோலர் கோஸ்ட் போனியா? ஸ்ட்ரெயிட்டாக அப்படியா ரோலர் கோஸ்ட் போ. இந்த ரைட் இந்த பின்னாடி பின்னாடி. They didn't even say, அதான் சொல்லவே இல்லை. நான் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க? நான் எப்படி உருக்கி உருகி லவ் பண்ணேயா? இப்போ அவளையும் காணும், இதையும் காணும். நீ உனக்கு யார் சொன்னது? நான் நடந்தது தான் போட்டேன், அதை மட்டும் என்கிட்ட சொல்லு. நடந்தது என்ன தெரியும்? நீ அவன்கிட்ட உள்ள காசு உள்ள போயிடும். அவன் காசு காட்டி எல்லாரும் கூடயும் சுற்றி இருந்திருக்கான். அதனால இப்போ என்னால் வேறு வழி தெரியலையா. இப்போ நான் சரி, இப்போ சாராவை நான் தான் போட்டேன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படியே வச்சுக்கோ. போட்ட சொல்கிறாங்கல்ல. ஓகே, நீ ஃபிக்ஸே பண்ணிட்ட, நான் தான் போட்டேன்ட்டு. நீ தான் போட்டிருக்க, நல்லா தெரியுது. சரிடா சரிடா. ஏன் பண்ணுறீங்க? ஐயோ நீ சாரா சுத்தினதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். நீ எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, உனக்கு துரோகம் நான் ஏன் செய்ய போகிறேன்? அதனால தான் ஏன் எங்களுக்கு இன்னுமே டவுட் ஆகுது. நீ தாங்க, அவங்க சாரா கூட டவுட்டாக இருக்குது இல்லை? அப்புறம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறீங்க? கையை கட்டிட்டேன், அதான் ஞாபகம் இருக்கான். நான் எங்கே கையை கட்டினேன்? ஹோல்டிங் ஹேண்ட்ஸ். கையை கட்டிட்டேன். காலை 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 கட்டிடு, நான் காலை கட்டுறேன். எனக்கும் இந்த சாராக நடந்த விஷயத்துக்கோ ஒரு சரி, சதவீதம் கூட அவனை எனக்கு வந்து விட்டுரு. சம்மந்தம் இதுக்கு மேலே கிடையாது. நகரவே கூடாது, என்னனாலும் நகரக்கூடாது. நகர்ந்தா தப்பு, அது பார்த்துப்போம். பரமசிவம் கன் பாயிண்ட் பண்ணிக்க. ஏழுமலைங்க வா. கேக்குது பரமசிவம், நீயும்பாடா என்ன நம்பல. என்ன பண்றது? நான் ஏன் சாராவை போட போறேன்? எனக்கு சாராவை போட்டது யாருன்னு கூட தெரியும், நான் அவங்ககிட்ட சொல்லாம இருக்கிறேன். சரி சொல்லல. வேற யாரு? நீலாம்பரி தான். உனக்கே தெரியும் அது, நீலாம்பரி போட்டாங்கன்ட்டு. ஏன் இப்படி போய் சொல்லி ஏமாத்துறீங்க அவனை? வாய் திறந்து பேசியா? வாய் திறந்து பேசுறது அதான் சொல்றேனே, உனக்கே தெரியும் நீலாம்பரி தான் போட்டாங்க. நீ ஏன் அவனை ஏமாத்துறீங்க? நீலாம்பரி தான் போட்டுச்சுன்னு. நீலாம்பரி போட்டது இல்ல, அதுக்கப்புறம் அது வந்துருச்சு. ரெண்டாவது அந்த கேரக்டரே உள்ள வரல. அது யார் போட்டது? அது எனக்கு தெரியாது. நாங்க வேலையில நான் அன்னைக்கு பார்த்தோம், அதுக்கப்புறம் அன்னைக்கு யாரும் முழு போட்டு நாளும் நான் வந்து சுடர்மணி கூட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வேற யாருக்கிட்டையும் சுத்தவே இல்லை. முழு நாளும் நான் சுடர்மணி கூட தான் இருந்தேன். இதுதான் உண்மை. போட்டானுங்க.
அல்லையா யா தூக்காண்டா 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 தள்ளு இரு இங்க தூக்காண்டா பவுன் அவுட் தள்ளி பண்ணிடலாம் போயா பண்ணிருப்பீங்க சாரா கெப்லர் ஏன் ஏன் இப்படிலாம் பண்றீங்க என் மேல யார் யா கோத்துட்டது இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்களேடா இந்த பார்ட்ட சாரதிய எங்க தூக்கி போறீங்க கிளாஸ் மேல லெவல் 3 கிளாஸ் பண்ணுங்க போட்டேயாட்ல லெவல் 3 தான் விட்டுருங்க போட்டுருங்க இல்ல இல்ல கிரேவியார்ட்ல போடணும் அதான் இல்ல கிரேவியார்ட்ல போடுறாங்க அதான் கரெக்ட் இப்போ அந்த கரெக்டர் வராது நே ஆ கரெக்டரே க்ளோஸ் பண்ணிட்டாங்க கிரேவியார்ட் மார்க் பண்ணவா எந்த இடம் தெரியல எக்ஸாக்ட் நான் மார்க் பண்றேன் இரு யோ யார் யா நீங்க சரி தம்பி இதுக்கு மேல நீ நல்லா இருக்கணும் பாத்துக்க தம்பி வர சொல்லு வாய் எங்க இல்ல எங்க மீட் பண்ணனுமோ எங்க மீட் பண்ணனுமோ அங்க மீட் பண்ணுவோம் வாய் டாக்டர் என்ன டாக்டர் கரெக்டர் க்ளோஸ் பார்த்த சாரதி க்ளோஸ் இங்க தான் இங்க தான் உள்ள வேற லெவல் யா யோ வேற வெறித்தனமா பண்ணிட்டானுயா சொல்லுவான் யா பாய் நான் ஒண்ணுமே பண்ணல பார் சாராவோட கொலைக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல என்ன என்ன போட்டு தள்ளிட்டானுங்க இவங்கலாம் வந்து அதான் சொல்றேனே இந்த தலைநகரம் ரோல் பிளே சர்வர் எப்படின்னா மோனோபொலி பேட்ட வேலன் துளசி மணி வேதா தாத்தா இவங்க மூணு பேர் தான் ரோல் பிளே பண்ற மாதிரி மற்றவங்கலாம் வெறும் பான்ஸ் செஸ் கேம்ல வந்து பான் வைப்போம்ல அந்த மாதிரி தான் நாங்களாம் எப்ப வேணா அவங்க இஷ்டத்துக்கு கேரக்டர் க்ளோஸ் பண்ணுவாங்க அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிப்பாங்க என்னையா ரோல் பிளே நடத்துறீங்க நீங்க இப்ப என்னால திருப்பி இந்த கேரக்டர் யூஸ் பண்ண முடியாது பார்த்த சாரதி 2.0 நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அவள் தான் இவன் வந்து புது ஊருக்கு புதுசு பார்த்த சாரதி 2.0 அதெல்லாம் தெரியாது இது வந்து பார்த்த சாரதியோட தம்பி மாதிரி 2.0 வேற என்ன பண்றது வாயா போவும் யா வாயா இன்னைக்கு இந்த கேரக்டர் தான் பிடிச்சிருக்குது டிஸ்ட்ரஸ் சிக்னலில் போட்டுருவோம் இதுக்கப்புறம் வரவே கூடாது நான் வந்து ஆக்சுவலாக சாராவோட பாடி கேமே பார்த்தேன் உங்ககிட்ட சொல்லிட்டுமா யார் சாராவை போட்டதுன்ட்டு யாருக்கு ஸ்பாய்லர்ஸ்லாம் ஆகாது இது ஆக்சுவலாக ஸ்பாய்லர்ஸ் இது எனக்கு தெரியும் நான் யார் போட்டாங்கன்னு எனக்கு தெரியும் பாடி கேமில் நான் பார்த்தேன் சாராவோட பாடி கேமில் பேட்ட சரோ தான் சாராவை போட்டாங்க இது வந்து நான் ஆக்சுவலாக கேமில் சொல்ல வெளியில் தான் சொல்கிறேன் ஸோ அதனால் ஃபெயில் ஆர்பிலாம் வராது நான் பாடி கேம் பார்த்துட்டு உங்ககிட்ட சாட்டுக்கிட்ட சொல்லிட்டுருக்கிறேன் ஓகேவா பேட்ட சரோ தான் வந்துட்டு சாராவை போட்டாங்க எதுக்கு போட்டாங்கன்னா நான் ஒழுங்காக கவனிக்கல ஆனால் வெறும் அந்த கில் பண்ணுற சீன் மட்டும் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் சாரா வந்து இங்கே இதே இடத்துல தான் புதைச்சாங்க சாராவை எவ்ரி லைக் இஸ் அ கம்பேக் தோர்க்கேயா பார்ப்பா தோர்க்கே பாடி ஓடணும் சரிங்க டாக்டர் கொன்னு செத்து கிடக்குறாரு சார் ஏன் உன் கண்ணுக்கு தெரியலையோ நான் விளாடுறோம் ஆ தெரியும் தெரியும் என்ன பண்ணுறோம் வேற பேர்ன்டா இருக்குமோ பாருங்க செக் பண்ணுங்க பேர்ன் சார் இங்கே கிரே அது நான் செக் பண்ண முடியாது அதாவது அவங்க கொன்னுட்டு எரிச்சா கூட தெரியாது பரையப்பாவும் இவர் தரக்கு ஓகே சார் அவரே தான் என்ன பண்ணுறது சார் இவர் கூட்டிகிட்டு வரதா பிடிக்கு பேர்ன் பண்ணியாச்சு சார் பேர்ன் பண்ணியாச்சு சரி ஓகே ஐயா வெரி சாரியா நான் காப்பாற்ற முடியாது கோச்சிக்காதீங்க அவ்வளோதான் தெரியலையே அதை நான் பார்க்க முடியாது நீங்கள் தான் சிட்டிசன் செக் பண்ணணும் பார்த்தா அப்படி தான் தெரியுது ஆ ரீஸ்பான் பண்ணிக்கோங்க இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரீஸ்பான் பண்ணிக்கோங்க ஓகே ரீஸ்பான்னா ஃபோர்ஸ் ரீஸ்பான் தான் பண்ணிக்கோங்க பாய் வாங்க யா போகலாம் ரீஸ்பான் பண்ணி கொஞ்சம் கேரக்டர்லாம் கஸ்டமைஸ் பண்ணிட்டு பண்ணுவோம்